இனிய காலை வணக்கம். நான் நவுலவதித்தில் எத்தவன் லண்டனில் இருந்து எனது பொறிச்சொல் 513வது நேர் நேர். சிலர் வந்து அந்த மெல்லிய சீலை ஒன்றை கிழித்த ஞாபகம், அதாவது கல்லில் அடித்து துவைக்கும் போது நேர் நேராக கிழிந்து போய்விட்டது என்று கூறினார். அம்பு, அம்பையும் சொல்லுறது நேர் என்று. அம்பு வில்லும் பாவித்து தான் பழைய நாட்களில் மிருகங்களை வேட்டையாடினார்கள். நேர் நேராக திரித்து தான் கயிறை திரித்து எடுப்பார்கள், அதாவது பொச்சு தும்பில் இருந்து நேர் நேராக கழித்து அந்த ஒவ்வொரு இதாக சேர்த்து கயிறை திரித்து எடுப்பார்கள். தும்பான நேர்களை எல்லாம் தும்பு தும்பாக எடுத்து போட்டுத்தான் அந்த தும்பு நேரில் இருந்து கல் நேர் எடுக்கப்படுகிறது. மட்டை, தென்னை மட்டையில் இருந்து தான் இந்த தும்புகள் புறப்படுகிறது, அதாவது இந்த நேரெல்லாம் புறப்படுகிறது. வாழை மரத்தின் நேரில் இருந்து மாலை கட்ட பயன்படுத்தப்படுகிறது. வாழையிலேயே சுருட்டி கட்டுவார்கள். அதே போல் மரக்கறிகளை எல்லாம் சந்தைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த வாழை நேரில்தான் கட்டி போட்டு கொண்டு போவார்கள். அது நல்ல பிளப்பான இது மாதிரி இருக்கும். அந்த நேர காய்ந்த உடனே அதை பிரித்து பிரித்து எடுத்தால் மெல்லிய நேராக மொத்த நேராக எல்லாம் வரும். அத்துடன் பெனமட்டை, அதாவது பெனை ஓலையை எடுத்தப்படாது இந்த மூறி இடையில ஒரு வெட்டு போட்டு விட்டு இப்படியே வளைச்சு எடுத்தால் ஒரு பக்கத்தில் மொத்தமாகவும் ஒரு பக்கத்தில் நேர் அப்படியே தென்பாட்டிலே வரும். அந்த நேரம் வந்து பிளப்பான நேர். எங்கள் வீட்டில் அப்பா அது கூடுதலாக எடுப்பார். என்னத்துக்கு பாவித்ததுன்றது நினைவில் இல்லை. அந்த மூரிமட்டை நேர் கருக்குகளை எல்லாம் வெட்டி போட்டு தான் அந்த நேர் எடுப்பது வழக்கம். அதாவது மரங்களில் இருந்து நேர் மட்டை, தென்னை மரத்து தென்னை மட்டையிலிருந்தும் அந்த நேர்களை எடுப்பது வழக்கம். நன்றி.